அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2023. வாழ்த்துக்கள் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, என் நண்பர்களே, உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்னுடைய இந்த மகிழ்ச்சி உங்களுக்கும் தொத்திக்கும். ஆமாங்க, வாழ்க்கையில் எல்லாமே பரவுறது தான். நல்ல விஷயங்களை நாம் நினைக்கும்போது நல்லது நிறைய பரவும். அதே நாம் சோர்வாக இருந்து நாம் ரொம்ப ஏதாவது நெகட்டிவாகவே நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அதுதான் அதிகமாக பரவும். நான் நல்லதை நினைக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். இறைவன் நம்மளை அந்த அளவுக்கு வச்சிருக்கிறாருன்னா இந்த மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே என் சகோதரர்களுக்கும் பரவட்டும், என் சகோதரிகளுக்கும் பரவட்டும், என் நண்பர்களுக்கும் பரவட்டும். ஓகேவா? 2023 மூல சூட்சம ஆதாரங்களை இப்போ பற்றி விளக்கி பேச போகிறோம். 4 ராசிக்கு இதோடைய இந்த வீடியோவுடைய 3 வீடியோ தொடர்புடைய வீடியோ இருக்குது. இந்த சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 வீடியோவையும் ஃபுல்ஃபில் பண்ணி பார்க்கலாம். அந்த 3 வீடியோவும் பார்த்த பிறகு தான் இந்த வீடியோவுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும். இது என்னென்னா, முதல்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன், இந்த நியூ இயர் என்ன மந்திரம் சொல்லலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு. அடுத்தது ஒரு 4 ராசிக்கு கொடுத்துருக்குறேன், இது வரைக்கும் வெளியாகிருக்கு இந்த வீடியோ. அந்த 4 ராசிக்கு என்ன சொல்லியிருக்கிறோம். அடுத்தது இன்றைக்கி ஒரு 4 ராசி, இப்போ இந்த பதிவில் ஒரு 4 ராசி, இதை அடுத்து இன்னொரு பதிவில் 4 ராசி, மொத்தம் 12 ராசி, ஒரு பொது பலன் வீடியோ. ஆக இந்த 4 வீடியோவையும் நீங்கள் பார்க்கணும், அப்போ தான் ஃபுல்ஃபில் ஆகும். வாழ்த்துக்கள். இப்போ நாம் இந்த 2023 எப்படி இருக்கும் பார்க்கலாங்களா? ஒரு பெரிய நல்ல மாற்றத்திற்குள் வரக்கூடிய அருமையான வருஷம். 4 பேருக்கு ரொம்ப அருமையான மாற்றம். இதற்கு நான் வந்து இந்த 4 ராசிக்கு 4 பரிகாரங்கள் சாஸ்திர விதமாக சொல்கிறேன். அதே மாதிரி மன ரீதியாக 4 விஷயங்களை நீங்கள் செய்யணும். அதே மாதிரி உங்கள் மனசில் இருக்கிற சில விஷயங்களை 4 பிரித்து இப்படி பண்ணணுங்கிறதையும் சொல்ல போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், தொடர்ந்து உங்களுக்கு நிழலாக நாங்கள் இருப்போம். ஓகே, வாழ்த்துக்கள். என்னென்ன ராசிங்க கொஞ்சம் சொல்லிவிடுங்க, அதை முதல்ல நாங்கள் கிளியர் பண்ணிக்கிறோம். ரிஷப ராசி, அடுத்தது கடக ராசி, துலா ராசி, மகர ராசி. ரிஷபம், கடகம், துலாம், மகரம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கான 2023 புத்தாண்டு உங்களுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு அழகிய பரிகாரம், ஆனந்த மனதை வலுப்படுத்தக்கூடிய, எண்ணத்தை வலுப்படுத்தக்கூடிய மந்திரம். இதை சொல்ல போகிறோம், செய்யலாங்களா? தொடர்ந்து பாருங்கள். முதல்ல ரிஷபராசிக்கு வந்துடுவோம். அன்பு சகோதரர்கள், சகோதரிகள், என்னுடைய நண்பர்கள், ரிஷபராசிகளை பிறந்திருப்பவர்களுக்கு ஆனந்தமான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை, சொக்க தங்கம், அதாவது தங்கத்துக்கு கூட இத்தனை கேரட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, 22 கேரட், 24 கேரட் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் விலை மதிப்பும் முடியாது, உங்களை வந்து இத்தனை கேரட்டுன்னு கொண்டு வந்து நிப்பாட்டவும் முடியாது. உயர்ந்த எண்ணமும் உயர்ந்த சிந்தனையும் நல்ல தொழில்நுட்பமும் யாருக்கும் தீங்கு புரியாத மனமும் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, யாருக்கும் தீங்கு புரியாத மனம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இறைவனால் மட்டும்தான் நடக்குது, அவன் ஏதோ செய்கிறான், அதை நான் வழிபற்றி போகிறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு விஷயத்தை செஞ்சிட்டேன், ஆனால் இதுக்கு பிறகு என் கையில் உள்ள எதுவுமே இல்லை, என் கையில் எது நடந்தாலும் பரவாயில்ல, கடவுளே நீயே காரணம் அப்படின்னு இன்றைக்கும் நேர்மையோடு, இன்றைக்கும் நம்பிக்கையோடு நடந்து கொண்டிருக்கிற என் ரிஷபராசிக்கு இந்த 2023 100% நன்மைகளை கொடுக்கும். எப்படிங்க? வருவோம், சூட்சமத்துக்குள்ளே வருவோம். ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி ரிஷபராசிக்கு சாதக பாதகங்களை கொண்டு போகுது. இதில் சாதகம் நிறைய இருக்குது, அது ஒன்று போதும் சார். இனிப்பு எங்கே வேணாலும் வைங்க சார், இனிப்பு எங்கே வேணாலும் வைங்க, அந்த இடத்துல எறும்பு வரும். இனிப்பு இருக்கிற இடத்துக்கு எறும்பு வரும், எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல எறும்பு இருந்திருக்கவே இருந்திருக்காது, எங்கேயிருந்தோ ட்ராவல் பண்ணி வராது,
எறும்பு உடனடியாக உற்பத்தி ஆகுது. எந்த இடத்துல உற்பத்தி ஆகுது, எங்கே அங்கே பக்கத்தில் இருக்குது, இதை தான் நமக்கு சூட்சம். இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 2023 ஆசை என்ற, நல்ல கவனிங்க, அன்பு ஆசை விருப்பம் என்ற அந்த இனிப்பை நீங்கள் உற்பத்தி செய்யுங்க. நிச்சயமாக இறைவனுடைய அருள் உங்களை தேடி வரும். வார்த்தை புரியுதா? ஆசை, நீங்கள் எதையாவது ஒன்று பிளான் பண்ணுங்க, ஆசைப்படுங்க, விரும்புங்க, அந்த விருப்பத்திற்கான ஐடியாவை கொண்டு வந்துடுங்க. கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க, கடவுள் எங்கிருந்தோ உங்களுக்கு அருள் புரிய ஆரம்பிப்பார். அப்போ உங்கள் ஆசை நிறைவேறும், உங்களுடைய விருப்பம் நிறைவேறும், சந்தோஷம் வரும், இதுவரைக்கும் இருந்த தடைகள் விலகும், மகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் நடக்கப் போகுது. ஒரு கடவுள்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார், உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டார் கடவுள். இன்னைக்கு எல்லாத்தையும் கொடுன்னார். கடவுள் எப்படி கொடுப்பார்? எல்லாத்தையும் கொடுன்னார், எப்படி கொடுப்பார்? ஒரு ஸ்கூலுக்கு போகிறான் ஒரு பையன், அந்த பையனை ஹெட்மாஸ்டர் பார்த்து கேட்குறாரு, அப்போ உனக்கு என்ன, எந்த கிளாஸ் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், எந்த சப்ஜெக்ட் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், சொல்லுப்பா நான் உதவி பண்ணுறேங்கிறார். அப்போ அந்த பையன் கேட்குறான், எனக்கு எல்லா சப்ஜெக்டும் சப்போர்ட்டாக இருக்கணும், எல்லா சப்ஜெக்டும் எனக்கு வந்து ஃபேராக இருக்கணுங்கிறான். இது கரெக்டான பதிலா? நல்லா கவனிக்கணும். முதல்ல நாம் 5 சப்ஜெக்டோ 7 சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்டுக்குள்ளே எதில் வீக்காக இருக்கிறோம், இதை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த வீக்காக இருக்கிற சப்ஜெக்டை அந்த பிரின்ஸிபல்கிட்ட கேட்கணும், அந்த ஹெச்எம்கிட்ட கேட்கணும், சார் எனக்கு இந்த சப்ஜெக்டில் வீக்கு, எனக்கு இதை கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, இதுக்கு ஒரு பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டா பிரின்ஸிபலுக்கு ஈஸியாக போயிடும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அப்போ நம்மளை முன் வரிசையில் கொண்டு வந்துடுவார். அவர் யோசித்து அதுக்கு பிறகு செயல்பட்டு வெற்றி பெற வேண்டிய அவசியம் கிடையாது. அதேமாதிரி கடவுள்கிட்ட நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணும்பொழுது எனக்கு இதை வேண்டும் என்பதை நம்ம பிரார்த்தனை பண்ணணும். என் பிள்ளை என்னங்க படிக்கணும், என் பிள்ளை இன்ஜினியர் ஆனாங்க நல்லதுங்க, டாக்டர் ஆனால் நல்லதுங்க, ஒரு கலெக்டர் ஆனால் நல்லதுங்க அப்படின்னு நம்ம பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை பண்ணால் எதை ஆக்கிறதுன்றது கடவுளுக்கு தெரியாது. இதுதான் ஆக வேண்டும், நான் இப்படி தான் வாழ வேண்டும், விதையாக விழுந்தாலும் இந்த விதையாகத்தான் விழுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டீங்க மனசில் அப்படின்னா கடவுள் அதுக்கு உடனே சாங்ஷன் லெட்டர் கொடுத்துருவார். கண்டிப்பாக சொல்கிறேன், பச்சை இங்கில் கையெழுத்து போட்டுருவார். ஆனால் நம்ம பண்ணுற ஒரு தவறு என்ன, எதை நாம் உள்நோக்குகிறோம், எதை நோக்கி செல்கிறோம் என்பதை வெளிப்படுத்துறது கிடையாது. இந்த 2023 கண்டிப்பாக நாம் வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு வரோம். அப்போ தான் அடுத்தடுத்தது 26, 27, 30 ஆண்டுகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் ஒரு மையப்புள்ளியான வருஷமாக 2023 ரிஷபராசிக்கு வருகிறது. என்ன ரிஷபராசி அன்பர்களே, இப்பயே பிளானை முடிவு பண்ணிட்டீங்களா? உனக்கு கல்யாணம் ஆகணுமா ராஜா? கல்யாணம் ஆகணும்னு கேளு, கண்டிப்பாக கிடச்சிரும். எனக்கு நல்ல பொண்ணு அமையணும் அப்படின்னு சொல்கிறீங்களா? எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள் தான், அப்படி சொல்ல முடியாது. எனக்கு பிடித்த பெண் அமைய வேண்டும், என்னை பிடிச்சிக்கிட்ட பொண்ணு அமையணும். ஒன்று எனக்கு பிடிச்ச பொண்ணு, இல்லைன்னா என்னையே பிடிச்ச பொண்ணு. எனக்கு ஒரு பிடித்த மகள், ஒரு மணமகள் தேவை, மணமகன் தேவை, பொண்ணாக இருந்தால் அப்படி இல்லைங்க. எனக்கு நண்பர்கள் இல்லைங்க, கல்யாணம்லாம் அடித்து குழந்தையெல்லாம் இருக்குது, ஒரு மனுஷன் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு கேட்கறதுக்கு நமக்கு ஆள் இல்லைங்க. இறைவா எனக்கு ஒரு நல்ல தோழனை கொடு. சார் நான் நல்லா ஒர்க் பண்ணுறேன் சார், எனக்கு நல்ல டேலண்ட் இருக்குது, ஆனால் பட் பிஸ்னஸில் என்னை யாரும் வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு ஒரு நல்ல முதலாளி கிடைக்கல, நான் நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு, இறைவா எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடு. அதுவும் நான் இந்த படிப்பு படிச்சிருக்கிறேன், எனக்கு இந்த படிப்பில் எனக்கு இந்த ஆர்வம் இருக்குது. இப்போ படிப்பு எல்லாருக்குமே இருக்குது, ஆனால் படிப்புக்கு நம்ம ஆர்வமோடு படித்தோமான்னு கேட்டால் 90% இல்லாமல் போயிடுச்சு. நாம் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று, அப்படி தான் வருது. அப்போ என்ன செய்கிறோம், எனக்கு பிடிச்ச வேலை இது, இந்த வேலையை கொடு இறைவா, எனக்கு பிடிச்ச ஓனர் அவர், அவர்கிட்ட வேலை பார்க்குற பாக்கியத்தை கொடுன்னு கேளுங்க. நடக்கலைன்னா என்னென்னு கேளுங்க, இதுதான் முக்கியம். மனசில் விழக்கூடிய அந்த விதைகளை உறக்க சொல்லுங்கள். சரியாக ஆழம் பார்த்து ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்குள்ளே வைங்க அந்த விதையை, விருட்சமாக மலரும். மேம்போக்காகவும் வைக்கக்கூடாது, அடியாளத்துலேயும் வச்சிடக்கூடாது, ரொம்ப லேட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வருஷத்தில் ரிஷபராசிக்காரர்களாக இருக்கட்டும், நாம் கடகமாக இருக்கட்டும், துலாமாக இருக்கட்டும், மகரமாக இருக்கட்டும், விதையை சரியாக போடணும். அப்படி போட்டால் இந்த வருஷம் விருட்சம் கண்டிப்பாக உண்டு. அறுவடை பண்ணுறோம் 2023 அந்த 2023 டிசம்பர் மாதத்துக்கு நீங்கள் உடனே கேட்கலாம், விதை வச்சா ஒரு வருஷத்தில் அறுவடை பண்ணிடலாமா? பிரதர், விதை வச்சோம், துளிர்த்து வெளியில் வந்திருக்குங்கிறத பார்க்குறோம் பாருங்களேன், அதுவே மகிழ்ச்சி தானே.
ஒரு விதை உள்ளே போய் அது வேர் விட்டு அது எல்லாம் உள்ள எல்லாம் ரெடியாகி வெளியில் வரணும். வெளியில் வந்துருச்சுன்னா அந்த வேர் இன்னுமே எவ்வளோக்கு எவ்வளோ செடி வேலை வெளியிலேருந்து வளருதோ உள்ளுக்குள்ளேயும் வேர் ஒன்றி வளர்ந்து கொண்டே இருக்கும். செடிக்கு மனிதனை தவிர மற்ற எல்லாருக்கும் பாருங்கள், ஜீவராசிகளில் நம்ம செடி கொடிகளுக்கு பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற எவ்வளோ வளர்ச்சியோ வெளியிலையும் அதே வளர்ச்சி இருக்கும். மனிதனுக்கும் அதே போல் உள்ளேயும் வளர வேண்டும், வெளியிலையும் வளர வேண்டும். வெளி வாழ்க்கைங்கிறது புகழ் பேர் கௌரவம், உள் வாழ்க்கைங்கிறது இதை எப்படி கொண்டு போகிறோங்கிறதுக்கான அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரத்தை போடக்கூடிய ஆண்டாக 2023 இருக்கட்டும். சரிங்களா, கண்டிப்பாக ரிஷபராசிக்கு பிரம்மாண்ட யோகம் உண்டு, தெய்வ பலம் உண்டு, தெய்வ சங்கல்பம் உண்டு. இதுக்கு என்னங்க நம்ம செய்கிறோம், கடவுளை வழிபாடு செய், கடவுளை வழிபாடு செய். நான் தான் எல்லா சாமியும் கும்பிட்றேன சாமி, இது வரைக்கும் நீ கும்பிட்றது ஓகேப்பா, இதுக்கு பிறகு நீ பேச ஆரம்பி, கடவுளோடு பேச ஆரம்பி. ரிஷபராசி என் அன்பு சகோதரர்கள், வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கர கோரையில் பெருமாளை போய் பாருங்க. காலையில் 6-7, இரவு மத்தியானம் 1-2, இரவு 8-9, இந்த பெருமாளை வழிபாடு பண்ணுற பாக்கியத்தை பாருங்க. வருஷத்தில் அதாவது வாராவாரம் கோவிலுக்கு போகிறோம், ஆனாலும் டெய்லி நம்ம வீட்டிலையோ நம்ம அலுவலகத்திலேயோ நம்ம வேலை பார்க்குற இடத்துலையோ நம்ம பெருமாளை மனசார நினச்சா கூட வருவார். ஆனால் இந்த நேரம் சுக்கர கோரை வெள்ளிக்கிழமையில் இது செஞ்சு பாருங்கள், எவ்வளோ சக்ஸஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். அது மாதிரி மகாலட்சுமி ஸ்தோத்திரம் யூடியூப்பில் போட்டு ஓட விடுங்க, உங்கள் வீட்டில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். நீங்கள் MP3 போடுவீங்களோ, நீங்கள் வந்து வீடியோ காலில் போடுறீங்களோ தெரியாது, ஆனால் கண்டிப்பாக மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகாலட்சுமி ஸ்தோத்திரம், மகாலட்சுமி அஷ்டகம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ரிஷபராசி அன்பர்களே, பச்சை கலரில் குங்குமம் வைங்க, பிரகாசமாக இருக்கும். சுக்கரனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள், ஏன்னா உங்கள் மன சந்தோஷத்தை அதிகமாக கொடுப்பார். இந்த வருஷத்தில் ஒயிட் கலர் அண்டு எல்லோ கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகலாம் ரிஷபராசி அன்பர்களே. கண்டிப்பாக ஜெயம் அடையக்கூடிய காலம், கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய காலம். இன்னும் ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இந்த ஜோதிடங்கள் சாஸ்திர மரபுப்படி இப்போ எல்லாம் சொல்லியிருக்கிறோம், இன்னும் மனசுக்குள்ள திடனை இப்போ நம்ம சொல்ல போகிறோம். மனதிற்குள்ள திடன் பொதுவாக பாருங்கள், இந்த 4 ராசிக்கும் இந்த வீடியோ முடிஞ்சவுடனே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், 4 ராசிக்குள்ள தாரக மன மந்திரத்தை சொல்லி கொடுப்பேன், அதையும் நீங்கள் கேட்டுக்குங்க. எல்லாம் சினிமா டைலாக்கு தான், என் டைலாக்லாம் ஒன்றும் இல்லை ராஜா, ஆனால் சினிமா டைலாக்கு என் டைலாக்காக நான் வெளியில் கொடுக்குறேன், உண்மையை தான் சொல்கிறோம். முன்னாடி நம்ம முன்னாடி 4 ராசிக்கு ஒரு டைலாக் கொடுத்துருக்குறோம்னாலும் அதுவும் சினிமாவில் வந்தது தான். ஏங்க சினிமாவில் வந்ததுன்னா சினிமாவை நல்ல வழிக்கும் பயன்படுத்த முடியும், நம்மளுடைய எண்ணங்களை நல்ல வழிக்கும் பயன்படுத்த முடியுங்கிறத நான் சொல்லித்தரேன். நமக்கு யாரோ ஒரு குருநாதருங்க யார் சொல்கிறாங்கங்கிறது முக்கியம் இல்லை, என்ன செய்தி சொல்கிறாங்கங்கிறதா முக்கியம். அந்த செய்தியை நாம் காதில் வாங்கிக்கிட்டால் செவி வழி செய்தியில் வெற்றி பெற்றவர்கள் தான் நிலையான வெற்றி பெற்றவர்கள். கல்விக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், செவி வழியில் நம்ம வெற்றி பெறுறோம். அப்போ நம்ம கேட்கக்கூடியது நல்ல விஷயமாக இருக்கணும். இது எந்த டைரக்டர் சொன்னார், எந்த நடிகர் சொன்னார், இவர் எனக்கு பிடிக்கும் பிடிக்காது, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை அந்த மெசேஜ், யார் வேணாலும் சொல்லியிருக்கலாம். அந்த மெசேஜை நம்ம கலெக்ட் பண்ணி இந்த வருஷம் முழுக்க மனசில் ஓட விட்டோம்னா இந்த வருஷம் விதை போடக்கூடிய மனத வருஷமாக இருந்து விதை விருட்சமாக வளரக்கூடிய வருஷமாக நிச்சயம் உண்டு. அதனால் 4 ராசி முடிஞ்ச பிறகு நான் அந்த விதையை சொல்கிறேன், தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். ஆக ரிஷபத்திற்கு அற்புதமான நேரம். அடுத்தது கடகம், கண்ணியமிக்கவர்கள், காலத்தை உணர்ந்தவர்கள், காலத்தில் தான் இந்த இடத்தை செய்து அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள். கால புருஷனுக்கும் கடகத்திற்கும் நிறைய ஒத்துமை உண்டு, அது ஆயில்யமாக இருக்கட்டும், புனர்பூசமாக இருக்கட்டும், பூசமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி கால புருஷனோடு தொடர்பு கூடியவர்கள். இப்படிப்பட்ட கடக ராசிக்கு இந்த வருஷம் மிக சிறப்பான வருஷம். எப்படிப்பட்ட சிறப்பு, சில பேர் சொல்லுவாங்க என்னங்க நீங்க அஷ்டமத்துக்கு சனி வராரு எப்படி சிறப்புங்கிறீங்க, தம்பி ராஜா 9 இடத்துல குரு இருக்காரு, ஏன் நீ அதை நினைக்கல? ஒரு அம்மா என்னை கூப்பிட்டு வந்து பேசினாங்க, என்கிட்ட பேசினாங்க ஒரு அம்மா, சாமி நான் இந்த ராசியில பிறந்த நட்சத்திரத்துல பிறந்தேன், எனக்கு பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக படாத கஷ்டம் சாமி, படாத கஷ்டம், வாழ பிடிக்கல சாமி, எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, எனக்கு வாழ்க்கையே பிடிக்கலன்னாங்க. சரி, எல்லா கிரகமும் அவுட்டு, அவங்க என்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டாங்க, அவங்க தான் எனக்கு சொன்னாங்க
இவர் இங்கே பார்த்தாரு, அவர் அங்கே பார்த்தாரு, சனி இங்கே பார்த்தாரு, ராகு இங்கே பார்த்துட்டாரு, இந்த நீசம் ஆயிட்டாரு, உச்சமாக போயிட்டாருன்னு பல விஷயங்களை சொன்னாங்க. 15 நிமிஷம் நான் அப்படியே அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டா இருந்தால் நான் பேசலை. 15 நிமிஷம் கழித்து ஃப்ரீ ஆகிட்டீங்களாம்மா, ஓகே, நீங்கள் ஆர் யூ ஓகே அப்படின்னு. ஓகே ரைட். ஏன்னா இப்போ அவங்க என்கிட்ட அவங்க மனக்குமுறல்களை பேசணும். இப்போ போய் நான் மறித்து பேசினேன்னா பலன் கிடையாது. பேசிட்டாங்களா? ரைட். ஒரு ரோடு போடும்போது எப்படி ஜல்லிக்கொட்டி எல்லாம் போட்டு ரோலரு அதை எல்லாத்தையும் வச்சு ஏற்றி என்னென்ன சிரமப்படுத்தி இந்த ரோடை செட் பண்ணுறோம். அதுக்கு பிறகு நம்ம வண்டியில் பிஎம்டபிள்யூவாக இருக்கட்டும், ஆடிக்காராக இருக்கட்டும், சல்லு சல்லுன்னு போகிறோம். ஆனால் முன்னாடி போட்ட ரோடு எவ்வளோ சிரமமான வேலை. இப்போ இந்த அம்மா மனசில் உள்ளதெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ அந்த அம்மா ஃப்ரீ. இப்போ நான் பேசுகிறத ஏற்றுக்க முடியும். அப்போ அந்த அம்மாட்ட கேட்டேன், அம்மா நீ இப்போ எங்கே இருக்கிற அப்படின்னு. உங்கள் முன்னாடி உட்காந்துருக்குறேன், சந்தோஷம். நீ ஏதாவது ஹாஸ்பிட்டலில் இப்போ படுத்திருக்கியா? இல்லை. ஏதாவது கோர்ட்டு கேஸ் அது மாதிரி ஏதாச்சும் கோர்ட்டில் உட்காந்துருக்கியா? இல்லை. சரி, சாப்பிட முடியாமல் அடுத்த வேளை சாப்பாடே இல்லாமல் உட்காந்துருக்கியா? இல்லை. இல்லை, துணிகினி இல்லாமல் அதோ எனக்கு வாய்ப்பே இல்லைங்க, அடுத்ததுக்கு ஒரு தீபாவளி பொங்கல் கூட வாங்க வசதி கூட இல்லைங்க அப்படி இருக்கீங்களா? இல்லை. ஏம்மா எல்லாமே இருக்குது, அப்புறம் ஏன் என்னமோ இல்லை இல்லை நான் வருத்தப்படுறேன் கஷ்டப்படுறேன் அப்படின்னு. இல்லை, என்ன எல்லாரும் ஏமாற்றிட்டாங்க. ஆனால் நீ யாரையாவது ஏமாத்தினியாம்மா? நான் அடுத்த கேள்வி, ஐயா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நல்லா கவனிக்கணும், இது மனசுக்கான வேலையை தவிர நான் இதை தவறுதலாக சொல்லலை. நல்லா கவனிக்கணும், எந்த இடத்துல கடவுள் நமக்கு எவ்வளோ வலிமையை கொடுக்குறாருன்னு தான் பார்க்கணும். வலிமையை எப்படி கொடுக்குறார்? கடகராசி தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஆள பிறந்தவர்கள், உங்களை வலிமையை சோதிப்பது தான் மற்றவர்கள் வேலை, நமக்கு அதை பற்றி கவலைப்படக்கூடாது. நான் அப்போ சொன்னேன், நீங்கள் அம்மா நீங்கள் யாரையாவது கஷ்டப்படுத்துனீங்களா? இல்லை. பொண்ணு போதும் அம்மா, அவ்வளவு தான் நிம்மதி. நம்மளால் ஒருத்தவங்க கஷ்டப்பட்டாதாம்மா நாம் ஃபீல் பண்ணணும், கில்ட்டி ஆகணும். யாரும் ஒருத்தவங்க கஷ்டப்படுத்துகிறான்னா நமக்கேம்மா கில்ட்டி ஆகணும். நம்ம தான் சுத்தமாக இருக்கோமா, பவித்திரமாக இருக்கிறோம். எல்லாரும் நம்மளை திருப்திப்படுத்துவார்கள் என்று தயவு செய்து நினைக்காதீங்க. அப்படி பார்த்தா கடவுளெல்லாம் பார்க்கக்கூட முடியாது, பேச முடியாது. மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா எல்லாருக்கும் உதவி பண்ணார். கடைசியில் கிருஷ்ணன் பட்ட அவமானங்கள் கஷ்டங்கள் எவ்வளோ தெரியுமா? பாரதத்தில் போய் பாருங்கள், சொல்லுவார்கள். அப்போ கிருஷ்ணனுக்கே அதான், கடவுளுக்கே அதான். அப்போ நீ கடகராசி இதில் எங்கே போகுது? நான் சொன்னேன், அம்மா நீ நல்லா இருக்கம்மா, நீ சுத்தமாக இருக்கம்மா, நீ நிம்மதியாக இருக்கம்மா, நீ மற்றவங்களை கஷ்டப்படுத்தலம்மா, போதும்மா உனக்கு கடவுள், நீ தான் கிஃப்ட்டு அப்படின்னு தான் அந்த அம்மாவுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு புரிதல் கிடச்சிது. என் கடகராசிக்காரர்களே, இது உங்களுக்கும் நான் சொல்கிறேன், தயவு செய்து மனதிலே இருக்கக்கூடிய வலி, அந்த வலியை தீர்ப்பதற்கான மருந்து நம்மக்கிட்டே இருக்குது. இதை நம்ம ஃபுல்ஃபில் எடுத்துக்கிட்டு தான் கடவுளை போய் தேடி போகணும். மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு ரெண்டே விஷயம், கடகராசி 2023 அல்ல, எப்பொழுதுமே பரந்த மனதோடு அகன்ற பார்வையோடு நீங்கள் இருக்க வேண்டும். அப்படின்னா என்னங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் பார்த்தீங்க, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டுமே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சோதனைக்குள்ளே போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். இது அப்படி இருக்கக்கூடாது. கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஆட்சி பெற்றவர், குரு உச்சம் பெற்றவர். நீங்கள் வியாபாரி கிடையாது, வித்தையை சொல்லிக் கொடுக்க இந்த உலகத்தில் பிறந்தவர்கள், உங்களால் வாழ்ந்தவர்கள் இருக்க வேண்டுமே தவிர உங்களால் வீழ்ந்தவர்கள் கிடையாது. ஏன்னா குரு வித்தை பெற்றவர்கள், ஒரு நாளும் உங்களுக்கு குறைவு இருக்காது. நீங்கள் நிறைய படிக்கணும், நிறைய லேர்ன் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சொல்லுங்கள். நிச்சயமாக எதை பற்றி கவலைப்படாதீங்க, உங்களை யாரும் அங்கீகாரம் பண்ணலைன்னு கவலைப்படாதீங்க. நீங்கள் 40 வயசு, உங்களுக்கு இப்போ 20 இருந்தால் 40 பிறகு யோகம், 40 இருந்தால் 60 பிறகு யோகம். இது என்னங்க அப்படின்னா, கால புருஷன் சக்கரத்திலே உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வெற்றி கிடைக்கும், ஆனால் ஸ்திரமான வெற்றி கிடைக்கும், ஸ்திரமான வெற்றி கிடைக்கும். இது 2023 அடிக்கல் நாட்டு விழா, உங்கள் வெற்றிக்கு அடிக்கல் நாட்டு விடா. இப்போ 8 இடத்திற்கு சனி போகிறாரேன்னு பயப்பட வேணாம், 8 திக்கிலும் உங்களுடைய பேர் பரவ போகிறது, நல்ல பேர் பரவ போகிறது. 8 திக்கிலும் உங்கள் பேரை உங்களை பார்த்து பொறாம பட போகிறாங்க. திருஷ்டி சுத்தி போடுங்க. இந்த வருஷம் முழுக்க வெள்ளிக்கிழமை உப்பு சுத்தி, அதாவது கையில் ஒரு பிடி உப்பு, தலையை ஒரு 3 சுத்தி, பக்கெட்டில் தண்ணி ஒன்று பிடிச்சி வச்சு அதில் போட்டுருங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஒரு செடியில் ஊற்றிட்டு சொல்லுங்க, உப்புவை திருஷ்டி சுற்றி போடுங்க. அது மாதிரி பாருங்கள், ஒரு பவுலில் இல்லைனா வந்து ஒரு பிளேட்டில் உப்பு வச்சிங்க, அதில் பச்சை கற்பூரத்தை வச்சு ஏற்றி விட்டு வீடை 3 சுற்றி அதை வாசலில் வச்சுருங்க.
பச்சைக்கல் பூரம் நல்லா கவனிச்சுக்கணும், உப்புல பச்சைக்கல் பூரம் வச்சு செஞ்சுருங்க, கண்டிப்பாக பாருங்கள் திருஷ்டி எல்லாம் ஆல் அவுட்டு, உங்கள் நிம்மதியாக இருப்பீங்க, மனசு நிம்மதியாக இருக்கும். திருஷ்டி தான் இந்த கடகத்துக்கு, இது திருஷ்டியை போக்கக்கூடிய வருஷம், நீங்கள் செலிப்ரிட்டி ஆகக்கூடிய வருஷம். இந்த வருஷத்தில் மருத்துவம் சார்ந்தவர்களுக்கு நல்ல யோகம், வியாபாரம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல யோகம், கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு யோகம், அது மட்டுமல்ல அரசியல் சார்ந்தவர்களுக்கு மிக பிரம்மாண்ட யோகம். உங்களை வீழ்த்துவதற்கு யாரும் இல்லை, இது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. ஒன்பதில் குரு ஆக நம்ம நினைக்கிறதெல்லாம், உள்ளுக்குள்ளேருந்து நினைக்கிறதெல்லாம் கொடுக்கக்கூடிய காலம், நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. நான் ஏற்கனவே புது பலனில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், நீங்கள் எல்லாம் ஃபோன் வாங்க போகிறீங்கன்னு சொன்னேன், ஐஃபோன் வாங்க போகிறீங்க, அது என்னது ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா மடக்கி மடக்கி இருக்கும் ஒரு ஃபோனு, அதுமாரி ஃபோன் வாங்க வாய்ப்பு இருக்குது. ஆமாங்க, எது நினச்சாலுமே ஹை லெவலில் நினப்போமே, என்ன சொல்கிறீங்க, நான் சொல்கிறது கரெக்டு தானே? 50,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சோம்னா அட்லீஸ்ட்டு 22 காட்சிக்கு வாங்கிட மாட்டோமா? வாங்குவீங்க கடகராசி அன்பர்களே. அப்படி ஒரு பொருளாதார உயர்வும் பொன்னான நேரமும் இந்த 2023 உண்டு, கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம், கடவுள் உங்களுக்கு துணை உண்டு. அம்பாளை வழிபாடு பண்ணுங்க. துர்க்கை கார்த்தியாயநாய வித்மகே கன்யகுமாரி தீமகி தன்னோ துர்கி பிரஜோதயாது, இந்த மந்திரத்தை கடகராசி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. துர்க்கை மந்திரத்தை தொடர்ந்து சொல்ல 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 துர்க்கையுடைய அனுக்கிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். உங்கள் வீடுகளில் மகாமேரு வழிபாடு பண்ணுங்க. மகாமேரு 64 சக்தியும் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். திருஷ்டி சுத்தி போடுங்க. கண்டிப்பாக கடகத்திற்கு அற்புதமான நேரம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இறுதியாக உங்களுக்கு ஒரு சூட்சமாக சொல்லித்தரேன். வாழ்த்துக்கள். அடுத்தது பாருங்கள், துலாராசி. நமக்கு இந்த கஷ்டம் நஷ்டம் துன்பம் பிரச்சனை இதையெல்லாம் அந்த படுக்கையில் அந்த முள் படுக்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எங்கள் துலாராசி அன்பர்கள். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாதுங்க. நாங்கள்லாம் சந்தோஷமாக இருந்தால் தான் பெரிய சந்தோஷம் அப்படி நினைத்து கொண்டிருப்பார்கள். உண்மையா இல்லையா சொல்லுங்கள். எவ்வளவு கஷ்டம் எவ்வளோ நஷ்டம் எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ சோதனை எவ்வளோ வேதனைகள் இவ்வளோதையும் வாங்கிக்கிட்டு ஆனாலும் முள் படுக்க தான் கீழே, ஆனால் மேலே யாரையும் இப்போ தூங்கிறதுல கூட சிரமப்படுத்துறது கிடையாது சார், தூங்கிறதுல கூட சிரமப்படுத்துறது கிடையாது, நம்ம சாப்பாட்டுக்கு கூட மற்றவங்களை சிரமப்படுத்துறது கிடையாது. சிரமப்படுத்தக்கூடாது, மற்றவனை வாழ வைக்கணும் வளர வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய, அது சித்திரையாக இருக்கட்டும் சுவாதியாக இருக்கட்டும் விசாகமாக இருக்கட்டும், பிறந்த எங்கள் துலாராசிக்கு இந்த புத்தாண்டு சிறப்பான புத்தாண்டு. வள்ளுவ பெருந்தகை அழகாக ஒரு வார்த்தை சொன்னார், அதாவது மன்னிக்கக்கூடிய குணம் இந்த துலாராசிக்கு உண்டு. மன்னிக்க தெரிந்தவன் மனிதன், அதை விட மன்னித்ததை மறந்தவன் தான் மாமனிதன். நான் மன்னிச்சிட்டேன் அவனை, நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறவர்கள் வெறும் மனிதர்கள் கிடையாது. எங்கள் துலாராசி அவனை நான் அப்பயே மன்னிச்சிட்டேன், அதை மறந்தும்ட்டேன், மன்னிச்சதை மறக்கலை, நான் மன்னிச்சிட்டேன் நான் தண்டோரா போட மாட்டேன், யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். இந்த மறதி ஏன்னா அந்த மறதி இல்லைனாலும் என்ன பண்ணும், நான் தான் ஒரு நேரம் இவன் தப்பு பண்ணால் மன்னித்தேன் அப்படின்னு நம்மளே சொல்கிற மாதிரி இருக்கும். என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் கெட்டது நஷ்டம் திரும்பி ரீகால் ஆகாது, அதை நினைக்கிற சக்தியே உங்கள்கிட்ட கிடையாது. உங்களுக்கு எல்லாமே நல்ல சக்தி தான், பிரபஞ்சம் உங்களுக்கு துலாராசிக்கு கொடுத்தது எல்லாம் நல்ல சக்தி தான், ஆல் பவர் பாசிட்டிவ் பவர். அதனால தாங்க வெள்ள புத்தகத்தில் தானே எழுதுகிறோம், வெள்ள பேப்பர் இருக்குது A4 ஷீட்டு, அதை வந்து புத்தகமாக போட்டிருக்கிறாங்க, நோட்டாக இருக்குது, அதில் தானே எழுதணும், எழுதின பேப்பரில் யாராவது எழுதுகிறாங்களா, புரியுதுங்களா? அப்போ துலாராசி ஒயிட்டு, அந்த ஒயிட்டு தான் பல பேருக்கு எழுத்தாக வருது, அந்த ஒயிட்டு தான் பல பேர் ரெக்கார்டை கொடுக்குது, அந்த ஒயிட்டு தான் பல பேருக்கு விளம்பரத்தை கொடுக்குது, இன்னும் சொல்லப்போனால் விசிட்டிங் கார்டை கொடுக்குது. துலாராசி அன்பர்கள் ஒவ்வொருவருக்கும் விசிட்டிங் கார்டு, அதை முதல்ல தெரிஞ்சுங்க. நீங்கள் தான் பல பேரை உயர்த்தி விட்டிருப்பீர்கள். கண்டிப்பாக துலாராசிக்காரங்க வாழ்க்கையில் யாருக்காவது ஒரு ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பீங்க, உங்களால் ஒரு காதல் சேர்க்கப்பட்டிருக்கும், உங்களை ஒருநாச்சு நடந்திருக்கும், நடக்கலை சாமி நடக்க போகுது, நீங்கள் எப்படி இருக்கீங்கிறத விட மற்றவர்களுக்காக ஒரு காதலை சேர்த்து வச்சுருப்பீங்க, ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பீங்க, ஒருத்தவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணம் கொடுத்துருப்பீங்க, ஒருத்தவங்களுக்கு கல்விக்கு பணம் கொடுத்துருப்பீங்க, நிச்சயமாக. ஆனால் இது எதுவுமே ஆரவாரமே இல்லாமல் உங்களுக்கு மனசில் பட்டது செஞ்சுருப்பீங்க, இது நடந்திருக்கும் இல்லைன்னா நடக்கும்.
இது தாங்க துளாராசி. நான் எவ்வளோ நம்பிக்கை வைக்கிறேன் பாருங்க துளாராசி மேலே. இப்படிப்பட்ட துளாராசிக்கு இந்த 2023 தரமான சிறப்பான சம்பவங்கள் நடக்கக்கூடிய நேரம். மனிதனுடைய மனக்கவலைகளை புரிந்து கொண்டு வாழக்கூடியவர்கள், அப்படி புரிந்து கொண்டு வாழக்கூடிய இந்த துளாராசிக்கு மற்றவர்களும் நம்மை புரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நேரத்தை கடவுள் கொடுக்குறார். நீங்கள் இப்போ கொஞ்சம் ஃபீல் பண்ணாதீங்க ப்ளீஸ். இந்த 2023 நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன், என்ன ஃபீலிங்கே? நான் நிறைய விதையை போட்டுட்டேன் சுவாமி, என் சக்திக்கு மீறி விதையை போட்டுட்டேன். ஆனால் முளைச்சி வந்திருக்கிற விதைகள், விருட்சமாக வந்திருக்கிற மரங்கள் எனக்கு நிழல் கொடுக்குமா அப்படின்னு நீங்கள் இப்போ நினைக்காதீங்க. கொடுக்கும், கண்டிப்பாக கொடுப்பார். குரு தட்சிணாமூர்த்தி பாருங்க, கீழே 4 முனிவர்கள் இருப்பாங்க, பின்னாடி ஒரு ஆலமரம் இருக்கும், நல்லா கவனிக்கணும், புரியுதுங்களா? அதாவது தட்சிணாமூர்த்தி இருக்கிற இடம் நம்மளுடைய தெய்வ பலம் இருக்கிற இடம். அசால்ட்டாக இருப்பார் மனுஷன், கண்ணை திறந்தே பார்க்க மாட்டார். குரு பார்வை எப்போ கிடைக்குன்னு பார்த்துட்டு இருக்கணும் நம்மெல்லாம். உலகத்திலேயே எல்லார் பார்வையை விட குரு பார்வை கிடைச்சிருச்சுன்னா போகிறோம். அந்த குரு பார்வை நிரம்ப பெற்றவர்கள் துளாராசி அன்பர்கள். அதனால தாங்க உங்களுக்கு சில பிரச்சனைகள் அப்பப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதை நீங்கள் ஏன் பிரச்சனையாக நினைக்கிறீங்க? உங்களால் பல வாத்தியார்கள் உருவாவார்கள், பல கலெக்டர்கள் உருவாவார்கள், பல மருத்துவர்கள் உருவாவார்கள், நல்ல இல்ல தரசிகள் உருவாவாங்க. நீங்கள் உருவாக்குவதற்காக பிறந்தவர்கள். இதை முதல்ல ஆழமாக தெரிஞ்சுக்கி, இதை ஆழமாக முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. நம்ம என்ன பர்த்து, நம்ம எதுக்காக வந்தோம், இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிம்மதி வந்துடும். ஒரு வாத்தியாருங்க 50 ஸ்டூடெண்ட்டு ஒவ்வொரு வருஷமும் பார்ப்பார், கிளாஸ் வாத்தியார்னு இருப்பார். அதில் ஒரு பையனாவது திரும்பி ஒரு நாள் 10 வருஷம் கழித்து அவன் பதவியில் வந்த பிறகு அந்த வாத்தியாரை பார்த்து, சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொன்னால் அந்த வாத்தியார் எவ்வளோ மனசு மகிழ்ச்சியாகும் தெரியுமா? அப்போ கூட அவர் எதிர்பார்க்க மாட்டார், என் பிள்ளைக்கு நீ இது உதவி பண்ணுறாப்பா அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க வாத்தியார்கள். நீ நல்லா இருக்கேன், ஆனால் நீ பார்த்தும் பார்க்காம மாரி போவப்பாரு. அதை அவர் எப்பயாவது பார்த்தார், நான் படுற மன வலி இருக்குது பாருங்க. இந்த மன வலியை தான் துளாராசி அடிக்கடி பட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணோம் சுவாமி, நிறைய பண்ணோம், ஆனால் பட்டு அவங்க திரும்பியே பார்க்க மாட்டேறாங்க. நான் என்ன திருப்பி ஹெல்ப்பாக கேட்குறேன், இல்லை அவங்ககிட்ட போய் நான் நின்றுட்டேனா? இல்லை இல்லை, ஜஸ்ட் ஸ்மைலு. அந்த ஸ்மைலையும் நீங்கள் கொடுங்கள் துளாராசி அன்பர்களே. அது கொடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க, அதில் மாற்றம் இல்லை, அதை தொடர்ந்து கொடுங்க. அவங்கள்ட்ட எதிர்பார்க்க வேண்டாம். எதிர்பார்ப்புகள் இல்லாத வருஷமாக இந்த 2023 இருக்கட்டும். உங்களுக்கு எல்லாத்துலேயும் எளிதில் வெற்றி கிடைக்கும். எப்படி சொல்லிவிடுவோம்? இப்போது சனி உங்களுக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு வரார். அர்த்தாஷ்டம சனியில் இருந்தாரா, இப்போ 5 பூர்வீக புண்ணியஸ்தானத்துக்கு வரார். துலா, விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம். அப்போ கும்பத்துக்கு சனி வரார், சொந்த வீட்டுக்கு வரார். டோன்ட் ஒரி, இதில் கும்பத்துக்கு மகரத்துலேயும் சொந்த வீட்டில் தான் நாங்கள் இருந்தார். எங்க இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கணும் நீங்கள். ஏன்னா மகரத்தில் செவ்வாய் எப்படி இருந்தார், குரு எப்படி இருந்தார், இப்படி நம்ம யோசிக்கணும். குரு நீசம், மகரத்தில் குரு நீசம். நம்ம அப்போ என்னென்னா, ஒரு பிளானட் பவராக இருந்தாலும் இன்னொரு பக்கா பிளானட் அங்கே மைனஸாக இருக்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள் வந்து வெளிப்பட முடியாது, திணறும். இப்போ இந்த கும்பத்தில் அங்கே நீசம் இல்லை, நல்லா கவனிக்கணும். அப்போ எந்த கிரகமும் நீசம் இல்லை. அந்த நாள் என்ன ஆகிடுது, கும்பத்தில் அந்த எந்த கிரகம் ஆட்சி பெறுகிறதோ அந்த கிரகமே அந்த இடத்துக்கு வரும்போது இன்னும் வலு அதிகமாகிடுது. எதிரியே இல்லாத ராஜா, அதாவது காட்டில் ராஜாவாக போய் உட்கார்ற இடம், அந்த இடத்துல அங்கே யாருமே எதிரி இல்லைன்னும் போது அந்த ராஜாவுக்கு நிம்மதியை வேலை பார்ப்பார். அப்போ சனி உங்களுக்கு என்ன பண்ணுறார், பூர்வீக லாபத்தை கொடுப்பார். சில பேருக்கு சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், சில பேருக்கு வழக்கு பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், சில பேர் இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, புது விஷயங்களை ஹேண்டில் பண்ணுவீங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். மிகப்பெரிய நல்ல முன்னேற்றத்தை, அஸ்திவாரத்தை உருவாக்கி மிகப்பெரிய ஃப்ளாட் பாரத்துக்குள்ளே போகிறீங்க. இது நடக்கும், நடந்தே தீரும். இதுக்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னங்க, நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், பகையை வளர்க்க வேண்டாம். நாம் காலத்தை கட்டாயத்தில் போவோம், காலம் என்ன சொல்லுதோ போங்க. இன்றைக்கி காலையில் ஒரு ப்ரோக்ராம் போட்டு அது நடக்கலையா துளாராசிக்காரர்கள், கவலைப்படாதீங்க. அது நாளைக்கு திருப்பி போடுங்க, நடந்ததுன்னா சந்தோஷப்படுங்க. ஏன்னா இன்றைக்கி தான் நடக்கணும்னு அவர் முடிவு பண்ணிருக்கிறார் பகவான்.
அந்த பகவான் முடிவு பண்ணுறது நீங்கள் யாரும் மறுக்காதீங்க. ஓகே, இப்படி பண்ணுங்கள், நல்ல மாற்றம் ஏற்படும். இந்த துளாராசிக்கு விநாயக பெருமானை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள். சங்கடகர சதுர்த்தி இந்த வருஷம் முழுக்க விரதம் இருக்கணும், டோட்டலி கம்பல்சரி. சங்கடகர சதுர்த்தி பௌர்ணமியிலேருந்து நாலாவது நாள் வரும், ஃபோர்த் டேஸ். ஓகே, கம்பல்சரி ஒரு 10 கொழுக்கட்டை பண்ணி வச்சு நிவேதியம் பண்ணுவோம். காலையிலேருந்து உடம்பு திடகாத்திரமாக இருந்தால் மட்டும் விரதம் இருங்கோ. உடம்பு சுகம் இல்லாதவா காலையில் திரவப்பொருள் குடிங்கோ, திடப்பொருள் வேண்டாம். நல்ல அது என்னது, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, என்ன சொல்லுவாங்க, முந்திரி, திராட்சை, இரும்பு சத்துக்கு அயன், பேரிச்சம்பழம், கொஞ்சம் மிஸ்ஸிங் தான், டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல, தேன், இது எல்லாம் போட்டு மிக்சியில் ஒரு அடி அடித்து ஜம்முன்னு ஒரு டம்ளர் ஒரு கிளாஸு ஃபுல்லாக குடிங்க. சுகர் சேர்த்துக்காதீங்க, நல்லா 12 மணி வரைக்கும் திருப்தியாக இருக்கலாம். இந்த ஒன்று போதும் உங்களுக்கு. மத்தியானத்துக்கு பாருங்கள், நல்ல ஆப்பிள் ஜூஸு, செம்மையாக ஒரு ஆப்பிள் ஜூஸ் 2 பழம் போட்டு புரிஞ்சு அடிங்க. சாயந்தரம் பாருங்கள், நல்ல ஒரு குளியில் போடுங்க, ஃப்ரெஷ்ஷாக கொழுக்கட்டை 10 பண்ணுங்கள். இதில் நான் ஜென்ஸாக இருக்கேன் சார், நான் எப்படி கொழுக்கட்டை பண்ணுறேன்னு கேட்காதிங்க. கொழுக்கட்டைக்குள்ளே பொருள் எடுத்து மாமிகிட்ட கொடுங்க, மாமியெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க, உங்கள் ஆத்து மாமி. எல்லாத்தையும் ரெடி ஆனதுக்கு பிறகு விநாயகரை போய் பார்க்க போகிறங்க. ஒரு 10 அருகம்புல், ஒரு தாமரைப்பூவு, ஒரு கொஞ்சம் மல்லிகைப்பூவோட பிள்ளையாரை போய் பாருங்கள். எல்லாத்தையும் கொண்டு வைங்க, சந்தோஷமாக பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒரு சூரக்காய் ஒன்று, ஒன்று காய், தேங்காய் ஒன்று வாங்கிங்க. அங்கே ஒரு அர்ச்சனைலாம் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு காய் கோயிலை சுற்றி வந்து வாசலில் போட்டு உடைங்க. அந்த நிவேதியம் பண்ண அந்த கொழுக்கட்டையை 10 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள், நீங்கள் 2 சாப்பிடுங்க. இதே மாதிரி தொடர்ந்து இந்த விரதத்தை நீங்கள் பண்ணால் 100% சங்கடங்கள் இன்றி இந்த துளாராசி அன்பர்கள் இந்த 2023 பிரம்மாண்டமாக கடப்பார்கள். உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். உங்கள் எண்ணம் எப்படி தெரியுமா, அதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க துளாராசி. நீங்கள் இதுவரைக்கும் உங்களுக்காக கவலைப்பட மாட்டீங்க. நீங்கள் இந்த விரதத்தை செய்தால் உங்கள் பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, உங்கள் வீட்டுக்காரவங்க நல்லா இருப்பாங்க, இந்த சாறு செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டுக்கார அம்மா நல்லா இருப்பாங்க, உங்கள் அம்மா நல்லா இருப்பாங்க, கண்டிப்பாக உங்களோட ஆசைகள் பூர்த்தியாகும். ரொம்ப எளிமையான ஐடியா. உங்கள் பிள்ளைங்க உங்கள் குடும்பத்தார்களுடைய ஆசைகள் நிறைவேற இந்த ஒரு விரதத்தை மட்டும் அனுஷ்டிச்சா கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படும், நிறைய பெற்ற பிளஸ்ஸிங் வாங்குங்க துளாராசி அன்பர்களே. மிக யோகத்தை இந்த ஆண்டு பெற முடியும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும், தெய்வ பலம் இருக்குது. இன்னும் ஒரு ராசி முடிஞ்ச பிறகு பொது பலனில் பொதுவாக நாம் என்ன செய்யணுங்கிறத சொல்லுவேன், அதையும் நீங்கள் அந்த பரிகாரத்தையும் செய்யுங்க. ஓகேவா, ஒரு ஸ்லோகத்தையும் சொல்லி தருவேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தது மகர ராசி. அதாவது மண்ணானாலும் பொன்னானாலும் சரி, எல்லாம் முருகன் அருளால் நடக்கிறது என்று உணரக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள். மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், மரமானாலும் பழமுதி சோலையில் மரமாவேன். முருகா, அதாவது ஞான பண்டிதனை நாம் இந்த அளவுக்கு உள்ள முருகனும், நான் இங்கே இருக்கிறேன்ப்பான்னா அது முருகன் அருள். மனம் குளிர இருப்பவர்கள் மகர ராசி அன்பர்கள். மனம் குளிர, மனசு குளிர்ந்தால் என்னங்க, எங்களுக்கு ஒன்றுமே புரியலையே. பேசுவோம், நிறைய பேசுவோம். ஃப்ரிட்ஜில் ஒரு பொருளை வச்சா கெட்டு போகாது, உண்மையா இல்லையா? ஃப்ரிட்ஜில் ஒரு பொருள் வச்சா கெட்டு போகாது, ரைட். ஆனால் அந்த ஃப்ரிட்ஜு அந்த கூலிங்கை எவ்வளோ தாங்கிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இதுதான் மகர ராசி. மகர ராசிக்காரர்கள் மற்றவர்கள் மனதை துன்புறுத்த எல்லளவும் நினைக்க மாட்டாங்க, எல்லளவும் கிடையாது. ஆனால் மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ண நினைப்பாங்க. ஐயோ இவன் இப்படி கஷ்டப்படுறானே, என்னடாப்பா அப்படின்னு யோசிக்க தோணும். ஐயோ இவன் தப்பு பண்ணுறானே, இவனுக்கு எதாவது சொல்லணும்னு தோணும். நம்ம சொன்னால் அவன் எடுத்துக்க மாட்டான், அவன் அனுபவப்பட்டு தான் வரணும். இது தலைவிதி, இதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? இப்போது இப்படி தான் நீங்கள் நினைக்கணும். மகர ராசி சிலர் நம்ம பேச்சை கேட்கலை, அதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. சிலர் நம்ம பேச்சை சொல்கிறதும் செய்ய மாட்டுறாங்க, அதுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. பட்டால்தான் கெட்டவனுக்கு புத்தி கிடைக்கும், பட்டால்தான் கெட்டவனுக்கு புத்தி கிடைக்கும். இதை முதல்ல மகரம் புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் கடவுள். இதுதான் 2023 உங்களுக்கு கொடுக்குற நாங்கள் ஐடியா. அப்போ பட்டவர்கள் உங்களை தேடி வருவார்கள். பக்காவாக பிளானை போடுங்க, சக்ஸஸ் பண்ணுங்க. மனசில் பட்டதை செய்யுங்க மகர ராசி அன்பர்களே. யாருக்கிட்டையும் கேட்காதீங்க, யாருக்கிட்டையும் கேட்காதீங்க ப்ளீஸ். உங்களுக்கு பெருமாளுடைய அனுகிரகம் இருக்குது. ஆபத் பாந்தவன், அநாத ரக்ஷகன், அந்த கோவிந்தன், ஸ்ரீதரன், பாமண்ணன், ரிஷிகேஷன், பத்மநாபன், அவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது. வானுயர்ந்த வாழ்க்கையை இறைவன் உங்களுக்கு கொடுப்பான், வானுயர்ந்த வாழ்க்கையை.
நீங்கள் பேசுகிறதெல்லாம் ஒன்றும் எனக்கு நடக்கிற மாதிரியே தெரியலேன்னு தயவு செய்து நினைக்காதீங்க, நடக்கும். இதை கேட்குறீங்க பாருங்கள், இதை கேட்குறதுக்கு பகவான் நமக்கு கொடுத்துருக்காரு பாருங்கள் அந்த செவியை. இது ஒன்று போதும், இன்னிலேருந்து நல்ல நேரம் ஆரம்பம், இன்னிலேருந்து நல்ல நேரம் ஆரம்பம். பாசிட்டிவ் எனர்ஜி, மகரத்திற்கு சோர்ந்து விடக்கூடாது, மகரம் சோர்ந்து விட. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வயசாக வயசாக மகரத்துக்கு மட்டும் இளமை வந்துக்கிட்டே இருக்கும், தூங்க விடாது. சனி அங்கே ஆச்சு, செவ்வாய் அங்கே உச்சம், நரம்பு நாடி புத்தி எல்லாத்துலேயுமே வெறி உருகிட்டே இருக்கும். தப்பான வெறி அல்ல, தெய்வீக வரி, தெய்வீக வரி, நல்ல யோகம், தெய்வ பலம், இது உங்களுக்கு கிடைக்கும். சில தர்ம சிந்தனைகள் அப்படியே கொண்டு போங்க, யாரையும் யோசிக்க வேண்டாம். மேக்சிமம் நம் கண்கள் திறந்தால் நல்லதை தான் பார்க்கணும்னு முடிவு பண்ணுங்கள். மகர ராசி கெட்டதை பற்றி யோசிக்காது. அபயம் என்று வந்தவர்களுக்கு தனது கரத்தை கொடுப்பாள் அம்பான். அந்த அபயம் என்று வந்தால் கரத்தை கொடுப்பாள், அபய கரத்தை அவள் தான் வச்சுருக்கிறாள். அப்படி அந்த மகர ராசிக்கும் நம்ம யாராவது அபயம்னு போனால் நீங்கள் செய்யுங்க, ஆனால் நீங்களாக போய் ஒன்று சொல்லாதீங்க. ஓகே, இதில் என்னென்னா இந்த ஆண்டு ஜென்மசனி உங்களை விட்டு வெளியில் வராரு. ஏழரை சனியில் ஜென்மசனி, பிரம்மாண்ட நேரம், பிரகாசமான நேரம், பிரகாசமான நேரம், உங்களுடைய வேல்யூ இப்போ தெரியக்கூடிய நேரம். சின்ன சின்ன பிள்ளையெல்லாம் பேசிட்டுப்பா, ஒன்றுக்கு உப்பு இல்லாதவெல்லாம் நம்மளை திட்டிவிட்டான். இப்போ அவெல்லாம் பார்ப்பான், மலையை போய் ஒரு உளியை எடுத்துகிட்டு போய் அடிக்கலான்னு நினச்சோம், மலையை ஒரு உளியை எடுத்துகிட்டு போய் அடிக்கலான்னு நினச்சோம். வாய்ப்பு இல்லை ராஜா, மகரத்தை எதுக்க நமக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அருமையான நேரம் மகரத்திற்கு. இது நடந்தே தீரும். ப்ளூ கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், ஒயிட் கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், பெருமாள் அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள். மகர ராசி எல்லா விஷயங்களும் நல்லது நடக்கும். தலையீடு தேவையில்லை, தலையீடு தேவையில்லை, அப்பொழுது தலையாக நீங்கள் வருவீர்கள். மற்றவங்க எல்லாருக்கும் நீங்கள் தான் சிரசு, என்ஜான் உடம்பிற்கு சிரசே பிரதானம், என்ஜான் உடம்பிற்கு சிரசே பிரதானம். இது மகரத்திற்கு நான் சொல்லக்கூடிய அனுகூலம். வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களே, இந்த ஆண்டு முழுமையாக நன்மையாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். ஆக இந்த நாலு ராசிக்கும் பிரம்மாண்ட யோகம் உண்டு. நான் சொன்ன பரிகாரங்களை தொடர்ந்து செய்யுங்க. இந்த நாலு ராசிக்காரர்களும் ரெண்டு மந்திரங்களை சொல்லித்தரேன், நல்லா கேளுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இப்போ தான் ரொம்ப முக்கியம். முதல்ல ரிஷப ராசி, கண்டிப்பாக மகாலட்சுமி ஸ்தோத்திரம் அஷ்டோத்திரம் ஓடவிடணும், நீங்கள் கேட்கணும் படிக்கணும். துர்க்கை கடகராசி, துர்க்கையை பிரார்த்தனை பண்ணணும். துலாராசி அன்பர்கள் விநாயக பெருமானை பிரார்த்தனை செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, எங்கள் மகர ராசி பெருமாளை பிரார்த்திக்க வேண்டும். ஓகே, இதன் நாளில் கண்டிப்பாக போங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இது இல்லாமல் உங்களுக்கு சூட்சமமான வடிவத்தை சொல்கிறேன், நல்லா கேளுங்க. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரிஷபம் கடகம் துலா மகர ராசிக்கு நான் சொல்கிற வார்த்தை, இது ஒரு சினிமா டைலாக்கு தான், ஆனால் இது சினிமா டைலாக்காக பார்க்காதீங்க. ஓ, நீங்கள் யாருங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை கொண்டாடுறதும், ஜெயிக்கிறதுக்கு பின்னாடி நம்மளை தூக்கி பேசுகிறதும், நம்மளை வச்சு ஆடுறதும் உங்களுக்கு பிடிக்காது. நீ யார், நான் நானாயிரு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் ரிஷபம் கடகம் துலாம் மகரம், ஜெயிச்சதுக்கு முன்னாடி, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஆடுவாங்க, கொண்டாடுவாங்க, அதுவும் உங்களுக்கு பிடிக்காது. ஜெயித்த பின்னாடி நம்மளை என்ன பண்ணுவாங்க, நம்மளை பெரிய அறிவாளியாக மிகப்பெரிய ஆடம்பரத்தெல்லாம் கொடுப்பாங்க, அதுவும் உங்களுக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா, நமக்கு நம்ம யாரை ரொம்ப நம்புகிறோமோ, நம்ம யாரை ரொம்ப நேசிக்கிறோமோ, அவங்க நம்ம முதுகில் குத்துவாங்க பாருங்கள், அந்த வலி இருக்கு பாருங்க, அந்த வலியை தவிர வேறு ஒரு வலி இந்த உலகத்திலேயே கிடையாது அப்படின்னு உணர்ந்தவர்கள் ரிஷபராசிக்காரர்கள், கடகராசிக்காரர்கள், எங்கள் துலாராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள். இந்த வலியை விட வேற அதுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. இது ஒரு அருமையான நடிகர், வளர்ந்துகிட்டு இருக்கிற நடிகர் பேசின வார்த்தை. ஒரு அவர் டைலாக் ஒருத்தவங்க எழுதி கொடுத்தாங்க, அவர் பேசினார். ஆனால் நான் ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன்னா,
இது உண்மை, இந்த ராசிகளுக்கு இது பொருந்தும். இதை நாங்கள் அவ்வளோ கலெக்ட் பண்ணி எடுக்கிறோம். இந்த வழியை உணர்ந்தவர்கள், இந்த வழி நிறைய பட்டவர்கள், நம்பினவங்களை நேசிக்கிறோங்க, நம்ம நம்பி நேசித்தோம், அன்பு பாசம் எல்லை இல்லாத விஷயங்கள், அவங்க நம்மளை முதுகலை குத்துனாங்க, அந்த வழி தாங்காது, அதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. எத்தனை கோடி கொடுத்தாலும் அதை ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன், எதிரி நம்ம மேலே, அது ரிஷபமாக இருக்கட்டும், துலாமாக இருக்கட்டும், கடகமாக இருக்கட்டும், மகரமாக இருக்கட்டும், எதிரிகள் உங்கள் மேலே கல்லை வீச தான் செய்வாங்க, சொந்தங்கள் வீச தான் செய்யும். கவலையே படாதீங்க, எல்லா கல்லையும் பொறுக்கி போட்டு அது மேலே கட்டாணிக்கால் போட்டு சிம்மாசனமாக அதை எடுத்து உட்காந்து அப்படி திரும்பி பாருங்கள், கீழே பாருங்கள், உங்களுக்கு கல் வீசினவெல்லாம் உங்கள் கீழே கிடப்பான், நீங்கள் ஆகாயத்தில் உயர்ந்து இருப்பீங்க, இதுதான் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் வாழ வைப்பவர்கள், வீழக்கூடியவர்கள் அல்ல. இதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. ரிஷபம், கடகம், துலாம், மகரம். மீண்டும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஒரு தடவை பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற மெசேஜ் உண்மையான மெசேஜ். வழியை நீங்கள் பொறுத்து கொண்டு வாழக்கூடியவர்கள், உங்களுக்கு வழி நிறைய கிடைக்கும். யார் எல்லாம் உங்களை திட்டினாங்களோ மீண்டும் அவங்க உங்கள்கிட்ட தான் உதவிக்கு வருவாங்க, இது நடக்கும். ஓகே, நீங்கள் இந்த வருஷத்தில் நான் சொன்ன மந்திரங்களோடு சேர்ந்து மனசுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லித்தரேன், அது அந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க, எல்லா இடத்துலையும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். என்ன மந்திரங்க? கூல் பேபி, அவ்வளோதான், கூல் பேபி, எதை எடுத்தாலும் கூல் பேபி. சிவாஜி படத்தில் ரஜினிகாந்த் வந்து ஒரு பாஸ்வேர்டு வச்சுருப்பார், போய் பாருங்கள், அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த வேர்டு சொல்லுவார். இப்போதைக்கு இந்த வருஷத்துக்கு 2023க்கு ரிஷபமாக இருக்கட்டும், கடகமாக இருக்கட்டும், துலாமாக இருக்கட்டும், மகரமாக இருக்கட்டும், ப்ளீஸ் நீங்கள் அதிகமாக சொல்லக்கூடிய வேர்ட்ஸ் கூல் பேபி. ஏன்னா நம்ம மனசு இப்போ கூலாக இருக்கணும், நம்ம யாரை பற்றியும் கவலைப்பட வேணாம். இந்த வேர்டை அதிகமாக சொல்ல சொல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளுக்குள்ளே வரும், எதையும் ஜெயிக்கிற மாதிரி தோணும், தொடர்ந்து சொல்ல சொல்ல வெற்றி கிடைக்கும். தயவுசெய்து நான் யாரையும் சித்தரித்தோ யாரையும் வருத்தப்படுவதோ நான் பேசலை, நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ. வாழ்த்துக்கள் அனைவருக்கும், மீண்டும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு 4 ராசியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அமோகமாக இருக்கணும்.